அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி பாடம் எண் 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் பாடத்திலிருந்து ஆல்கஹாலின் வேதிப்பண்புகள், அதாவது ஆல்கஹாலின் கருக்கவர் பதிலீட்டு வினைகள், ஆல்கஹாலின் நீக்க வினைகள், ஆல்கஹாலின் ஆக்சிஜனேற்ற வினைகள், ஸ்வர்ண ஆக்சிஜனேற்றம் மற்றும் செய்ட்ஸ் விதி ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்கஹாலின் வேதிப்பண்புகள். முதல் வினை கருக்கவர் பதிலீட்டு வினைகள். ஆல்கஹால்கள் வலிமையான காரத்தன்மையுடைய ஓஹெச் மைனஸ் என்னும் நீங்கும் தொகுதியை கொண்டுள்ளது. எனவே அமிலத்தை சேர்த்து ஓஹெச் தொகுதியானது முதலில் ஓஹெச் டூ பிளஸ் தொகுதியாக மாற்றப்படுகிறது. புரோட்டானேற்றம் அடைந்த ஆல்கஹாலில் காணப்படும் ஓஹெச் டூ தொகுதியானது கருக்கவர் பொருட்களால் எளிதில் பதிலீடடைந்து ஆல்கல் ஆலைடுகளை தருகின்றன. உதாரணமாக ஓரணிய ஆல்கஹால்கள் எஸ் என் டூ வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. மூவினை ஆல்கஹால்கள் எஸ் என் ஒன் வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. ஓரணிய ஆல்கஹால்கள் எஸ்என் டூ வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. உதாரணமாக ஹைட்ரஜன் புரோமைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆர் எத்தில் புரோமைடை தருகிறது. இந்த வினையானது எஸ்என் டூ வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. வினை வழிமுறை முதல் படி சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச், இது எத்தில் ஆல்கஹால். ஹச்பிஆருடன் வினைப்படுத்தும் போது முதல் படியில் புரோமினானது வெளியேறுகிறது. ஹைட்ரஜன் ஆனது ஓஹெச்சுடன் சேர்ந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் டூ ப்ளஸ். இரண்டாவது படியில் பிஆர் மைனஸ் ஆனது இந்த இரண்டாவது கார்பனை, அதாவது சிஹெச் டூ கார்பனை தாக்குகிறது. இந்த பிணைப்பானது ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீராக வெளியேறுகிறது, அதாவது மைனஸ் ஹெச் டூவோ. நமக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பிஆர் அதாவது எத்தில் புரோமைடானது கிடைக்கிறது. இந்த வினையானது எஸ்என் டூ வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. மூவினை ஆல்கஹால்கள் எஸ்என் ஒன் வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. எடுத்துக்காட்டு சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச், இது மூவினைய பியூட்டைல் ஆல்கஹால். இது மூவினைய ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. எனவே எஸ்என் ஒன் வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. இது முதல் படியில் ஹச் ப்ளஸ் சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்படும் போது சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச் டூ ப்ளஸ் ஆக மாற்றப்படுகிறது. அடுத்த படியில் இந்த ஓஹெச் டூ ப்ளஸ் ஆனது ஹச் டூ ஓவாக வெளியேறுகிறது. எனவே நமக்கு சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ, இது மூவினை கார்பன் நேர்மின் அயனி. இந்த அடுத்த படியில் இந்த மூவினை கார்பன் நேர்மின் அயனி புரோமின் கருக்கவர் காரணியானது தாக்கி நமக்கு மூவினைய பியூட்டைல் புரோமைடை தருகிறது, அதாவது சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ பிஆர். இதன் பெயர் என்பது மூவினைய பியூட்டைல் புரோமைடு. மூவினைய பியூட்டைல் புரோமைடு மூவினைய பியூட்டைல் புரோமைடு. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்கஹாலின் நீர் நீக்க வினைகள். ஆல்கஹால்களை கந்தகமிலம் போன்ற தகுந்த நீர் நீக்கும் காரணிகளை வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பன்களில் காணப்படும் ஹைட்ரஜன் மற்றும் ஓஹெச் ஆகியவை நீக்கப்பட்டு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த வினையானது நீர் நீக்க வினைகள் என அழைக்கப்படுகிறது. ஓரினிய ஆல்கஹால்கள் ஈ டூ வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. மூவினிய ஆல்கஹால்கள் ஈ ஒன் வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன. உதாரணமாக ஓரினிய ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச், இது எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலானது அடர் ஹச் டூ எஸ்ஓ ஃபோருடன் 443 கெல்வின் வெப்பநிலை வெப்பப்படுத்தப்படும் போது நமக்கு எத்திலின் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ எத்திலின் உருவாகிறது. இந்த வினையானது ஈ டூ வினை வழிமுறையை பின்பற்றுகிறது, அதாவது நீக்க வினையின் வினை வழிமுறையானது ஈ டூ வினை வழிமுறையாகும். உதாரணமாக வினை வழிமுறை சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச், இது எத்தில் ஆல்கஹால். இதில் எத்தில் ஆல்கஹாலுடன் ஹச் ப்ளஸ் அதாவது ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் சேர்க்கப்படுகிறது. முதல் படியில் புரோட்டானேற்றம் அடைகிறது, அதாவது ஹச் சிஹெச் டூ சிஹெச் டூ ஓஹெச் டூ ப்ளஸ், அதாவது சிஹெச் த்ரீ தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். அடுத்த படியில் ஹச் ப்ளஸ் நீங்குது, மைனஸ் ஹச் ப்ளஸ், அதாவது இந்த ஹைட்ரஜன் ஆனது பிணைப்பு எலக்ட்ரானை வெளியிட்டு ஹச் ப்ளஸ்ஸாக வெளியில் போகுது. எனவே இந்த பிணைப்பானது இங்கு நகர்ந்து கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இந்த பிணைப்பானது ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்து மைனஸ் ஹச் டூவாக வெளியில் போகுது. எனவே நமக்கு சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ எத்திலின் கிடைக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மூவினிய ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு
CH3, C, CH3, CH3OH. இது ஒரு மூவினிய பியூட்டல் ஆல்கஹால். இது மூவினிய ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. முதல் படியில் H ப்ளஸ் சேர்க்கப்படுகிறது, அதாவது H2SO4 சேர்க்கப்படுகிறது. எனவே OH ஆனது OH2+ ஆக மாற்றப்படுகிறது. CH3, C, CH3, CH3 OH2+ ஆக மாற்றப்படுகிறது. எனவே இந்த அடுத்த படியில் இந்த OH2+ ஆனது நீக்கப்படுகிறது, அதாவது -H2O நமக்கு CH3CH2H, அதாவது CH3 தான் பிரிச்செழுதியிருக்கேன். இங்கே மூவினிய கார்பன் நேர்மி நைனி உருவாகிறது. அடுத்த படியில் ஒரு ஹைட்ரஜன் ஆனது நீக்கப்படுகிறது, -H+. எனவே இந்த பிணைப்பானது இங்கே நகர்கிறது. கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. எனவே நமக்கு CH2CH3CH3 இதன் பெயர் என்பது 1, 2, 3 கார்பன் இருக்குது, ரெண்டாவது கார்பனில் மெத்தில் இருக்குது. 2-மெத்தில், அதாவது 1, 2, 3 கார்பன் இருக்குது, ரெண்டாவது கார்பனில் மெத்தில் தொகுதி இருக்குது. எனவே 2-மெத்தில் ப்ரொப் 1-ஈன் என்பது இதன் ஐயுபிஎஸ் பெயர் ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சிஹெச்எஃப் விதி. மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீர்நீக்க வினைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்குமெனில் அதிக அளவில் பதிலீடு அடைந்த விளைபொருளானது முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. இது சிஹெச்எஃப் விதி என அழைக்கப்படுகிறது. சிஹெச்எஃப் விதிக்கு உதாரணமாக CH3, C, CH3, CH3, CHOH, CH3. இது ஒரு ஈரணிய ஆல்கஹாலுக்கான எடுத்துக்காட்டு. இதனால் H+ சேர்க்கப்படுகிறது, அதாவது H2SO4 சேர்க்கப்படுகிறது. எனவே OH என்பது OH2+ ஆக மாறுகிறது. CH3, C, CH3, CH3, CHOH2+, CH3. அடுத்த படியில் இந்த OH2+ ஆனது -H2O வெளியில் போயிடுது. எனவே நமக்கு CH3, C, CH3, CH3, CH+, CH2H, அதாவது CH3 தான் இப்படி பிரிச்செழுதியிருக்கேன். CH3-ஐ CH2H+ பிரிச்செழுதியிருக்கேன், ஒன்றும் தப்பில்லை. இது ஒரு ஈரணிய கார்பன் நேர்மி நைனி, எனவே இதன் நிலைப்புத்தன்மை குறைவு. எனவே இந்த மெத்தில் தொகுதியானது பிணைப்பு எலக்ட்ரானுடன் இந்த கார்பனை நோக்கி நகர்ந்து மூவினிய கார்பன் நேர்மி நைனியாக மாறுகிறது. அதாவது CH2, ஒரு CH3-ஐ இப்படி பிரிச்செழுதியிருக்கேன். சி, CH3 இங்கே ப்ளஸ் வந்துடுது. CH3CH3. இப்போ இங்கே நீக்க வினை நிகழ்கிறது, பீட்டா நீக்க வினை நிகழ்கிறது, அதாவது -H+. ஒரு ஹைட்ரஜனானது இந்த ஹைட்ரஜனானது நீக்கப்படுகிறது, இந்த பிணைப்பானது இங்கே நகர்கிறது. எனவே கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. உருவாக்கூடிய விளைபொருள் என்பது CH3, சி, CH3, CH3, CH2. அதாவது இந்த வினையில் 3% மட்டுமே இந்த விளைபொருள் உருவாகிறது. இது மூவினை கார்பன் நேர்மி நைனி, நிலைப்புத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும். இது இரண்டு வழிகளில் நீக்க வினை நிகழலாம். முதல் வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனானது H+ -H+ நீக்கப்படுகிறது, இந்த ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. எனவே இந்த பிணைப்பு என்பது இங்கே நோக்கி நகர்கிறது. இந்த பிணைப்பானது இங்கே நகர்கிறது. எனவே கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. எனவே நமக்கு பார்த்தோன்னா இது CH3 தான். CH3, C, CH3, CH3. இந்த வினையில் 64% முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. அதாவது அதிக பதிலீடு அடைந்த விளைபொருள் என்பது இதுவாகும். அதாவது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 4 ஆல்கைல் தொகுதி உள்ளது. எனவே முதன்மை விளைபொருளாக இது உருவாகிறது. இரண்டாவது வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்பது H+ நீங்குது. அப்போ இந்த பிணைப்புங்கிறது இந்த இடத்துக்கு வந்து சேருது, இந்த பிணைப்புங்கிறது இந்த இடத்துக்கு வந்து சேருது, இது வெளியில் போகுது. அப்போ -H+ நமக்கு CH2CH3CH3. இந்த வினையில் இந்த விளைபொருள் என்பது 33% கிடைக்கிறது. இது சிஹெச்எஃப் விதி என அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஆல்கஹாலின் ஆக்சிஜனேற்றம். தகுந்த ஆக்சிஜனேற்றம் காரணிகளை பயன்படுத்தும் போது ஓரணி ஆல்கஹால் ஆல்டிஹைடுகளாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது, ஈரணி ஆல்கஹால் ஆனது கீட்டோன்களாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. உதாரணமாக CH3CH2OH இதன் பெயர் என்பது எத்தில் ஆல்கஹால். இதனை பொட்டாசியம் டைக்ரோமேட் K2CR2O7 கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடை செய்யும் போது
முதல் படியில் CH3CHO அசிட்டால்டிகைடு உருவாகிறது. அசிட்டால்டிகைடு, இந்த அசிட்டால்டிகைடானது மீண்டும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பாக்சிலிக் அமிலமாக அதாவது அசிட்டிக் அமிலமாக மாற்றம் அடைகிறது. ஈரணி ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு CH3CH3OH, இதன் பெயர் என்பது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை பொட்டாசியம் டைக்ரோமேட்டை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது நமக்கு கீட்டோனை தருகிறது, அதாவது CH3COCH3. இந்த கீட்டோனின் பெயர் என்பது அசிட்டோன். இது மீண்டும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அசிட்டிக் அமிலமாக மாற்றம் அடைகிறது. CH3COOH என்பது அசிட்டிக் அமிலம் ஆகும். அடுத்ததாக மற்றொரு எடுத்துக்காட்டு CH3CH2CH2OH, இதன் பெயர் என்பது என் புரொப்பைல் ஆல்கஹால். பிசிசி பைரிடினியம் குளோரோக்ரோமேட்டை ஆக்சிஜனேற்ற காரணியாக பயன்படுத்தும் போது ஆல்டிகைடு மட்டும் விளைபொருளாக கிடைக்கிறது. உருவாகக்கூடிய விளைபொருளான ஆல்டிகைடு என்பது மேற்கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை. அதாவது பிசிசியை ஆக்சிஜனேற்றம் காரணியாக பயன்படுத்தும் போது உருவாகக்கூடிய விளைபொருளான ஆல்டிகைடு அல்லது கீட்டோன்கள் மீண்டும் ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை. ஆல்கஹாலின் ஆக்சிஜனேற்றவினை ஆல்கஹால்களை தகுந்த ஆக்சிஜனேற்றும் காரணிகளை பயன்படுத்தும் போது ஓரினி ஆல்கஹால் ஆல்டிகைடுகளையும் ஈரினி ஆல்கஹால்கள் கீட்டோன்களையும் தருகிறது. மெத்தில் ஆல்கஹால் என்பது ஓரினி ஆல்கஹாலுக்கான எடுத்துக்காட்டு, எனவே ஆல்டிகைடை தருகிறது. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்பது ஈரினி ஆல்கஹாலுக்கான எடுத்துக்காட்டு, எனவே கீட்டோனான அசிட்டோனை தருகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்வர்ண ஆக்சிஜனேற்றம். இது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. ஆல்கஹால், உதாரணமாக CH3CH2OH எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டு இதனை DMSO டைமீத்தல் சல்ஃபாக்சைடுடன் ஆக்சாயில் குளோரைடு COCl2 மற்றும் ட்ரை எத்தில் அமீன் ET3N ட்ரை எத்தில் அமீனுடன் வினைப்படுத்தும் போது ஆல்கஹாலானது ஆல்டிகைடுகளாக மாற்றப்படுகிறது. CH3CHO, திஸ் இஸ் அசிட்டால்டிகைடு. மற்ற ஓரினி ஆல்கஹால் என்பது ஆல்டிகைடுகளாக மாற்றமடைகிறது. ஈரினி ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். CH3CH3OH இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை DMSO டைமீத்தல் சல்ஃபாக்சைடு ஆக்சாயில் குளோரைடு மற்றும் ட்ரை எத்தில் அமீனுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு CH3COCH3 கீட்டோன் உருவாகிறது. இதன் பெயர் என்பது அசிட்டோன் ஆகும். இந்த வினையானது ஸ்வர்ண ஆக்சிஜனேற்றம் என அழைக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். ஓரினிய மற்றும் ஈரணிய ஆல்கஹாலின் ஆவியினை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியை செலுத்தும் போது ஹைட்ரஜன் ஆனது நீக்கம் நடைபெற்று ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள் உருவாகின்றன. உதாரணம் எத்தனால் எத்தில் ஆல்கஹால். CH3CH2OH என்பது எத்தில் ஆல்கஹால். இதன் ஆவியினை காப்பர் மீது 573 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு அசிட்டால்டிகைடு CH3CHO உருவாகிறது. அசிட்டால்டிகைடு. ஓரினி ஆல்கஹால் என்பது ஆல்டிகைடை தருகிறது. எத்தில் ஆல்கஹால் என்பது அசிட்டால்டிகைடை தருகிறது. அடுத்தது ஈரணி ஆல்கஹாலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு CH3CHOH CH3 இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதன் ஆவியினை காப்பர் முன்னிலையில் 573 கெல்வின் வெப்பநிலையை வெப்பப்படுத்தும் போது ஈரணி ஆல்கஹாலான கீட்டோனான CH3COCH3யை தருகிறது. இதன் பெயர் என்பது அசிட்டோன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.